வணக்கம், நான் குஜரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாப் லைன்ஸாக பார்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, ஸ்பீடாக நியூஸை முடிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு யாருக்கு ரொம்ப ஸ்பீடாக பரவுது, யார் வந்துட்டு முதல்ல ரொம்ப ஸ்பீடாக இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட்டு வந்துட்டு டெட்ராஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவுக்கும் ஹுவாவேக்கும் பெரிய சண்டை வந்துட்டு நிலவிட்டுருக்கு. அந்த நிலவிட்டு இருக்க சண்டையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஹுவாவே ஃபோனுக்கு நாங்கள் வந்துட்டு சிப் வந்துட்டு கொடுக்க நிறுத்த போகிறோம். அதனால ஹுவாவே ஃபோனில் இனிமேல் கூகுளாக இருக்கட்டும், அமெரிக்காவில் என்னெல்லாம் ஆப்ஸ் தயாரிக்கிறீங்களோ அது எல்லாமே இனிமேல் ஹுவாவே ஃபோனில் வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அமெரிக்காவில் தயாரிக்க ஆப்பில் அப்படின்னா சைனாலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அமெரிக்காவில் தான் நிறைய யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் இருக்குது, அதனால இதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் வச்சுருக்கிறது வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனில் பல பேருக்கு காசு இல்லாமல் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆட்கள் அதையும் நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணி வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி வந்துட்டு யாருக்குனே பார்க்க டைமில் 6வது இடத்துல இருந்தார். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய வளர்ச்சி ஆகிட்டு 4வது இடத்துக்கு வந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்கும் ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தொடர்ந்து அவரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இனிமேல் ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருமே இனிமேல் செக்யூரிட்டி தகுந்த மாட்டே, அதாவது இந்தியனோட மிலிட்ரியை பார்த்து நியூஸில் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் நியூஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மளோட இந்தியன் நியூஸை பார்க்குறாங்க. ஏன் இப்போ நம்மளோட செக்யூரிட்டி விஷயங்கள், அதாவது நம்மளோட மிலிட்ரியை பற்றி எதாவது நம்மளோட நியூஸில் போட்டோம்னா அமெரிக்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பாகிஸ்தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி சைனாவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் வந்துட்டு இனிமேல் இந்தியாவில் உள்ள மீடியாவில் செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்கள் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்துட்டு காஷ்மீரில் ஒரு டாக்டருக்கு கொரோனா வந்துச்சு. அந்த டாக்டர் வந்துட்டு எப்போ அந்த ஆளுக்கு கொரோனா வந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க டைமில் தெரிய வந்திருக்கு, அவருக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே கொரோனா வந்திருக்குன்னு. இதை வச்சு பார்த்தா தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1 மாதத்துலேயே பல பேருக்கு பரப்பி விடணும், 400 பேருக்கு மேலே பரப்பி விடலாம். இது 4 மாதம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் 2000 மக்கள்கிட்டே பரப்பி விட்ருக்கலாம். அதாவது அது கூட இருக்கட்டும், அவர் வந்து ஒரு டாக்டர், அவர் பல பேரை ட்ரீட் பண்ணியிருப்பார். அதனால் எல்லாருக்குமே பரவி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்திருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் இதுவரைக்கும் 4 வாட்டி ஜெயித்த மஹிந்த ராஜபக்கா அப்படிப்பட்ட அந்த ஆள் தான் இந்த வாட்டியும் ஜெயிச்சிருக்காரு. 4 வருஷம் இந்த ஆள் 4 வருஷம் எலெக்ஷனில் ஸ்ரீலங்காவில் ஜெயிச்சிருக்காரு. இது வந்துட்டு குறிப்பிடத்தக்கது. பிரைம் மினிஸ்டர் இந்த வருஷம் அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராம் அயோத்தியா டெம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பூமி பூஜை நடந்தது. அங்கே வந்துட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, இந்த ராம் அயோத்தியா டெம்பிள் வந்துட்டு நாங்கள் 1000 வருஷம் நில நடக்கும் வந்தாலுமே விழாத அளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்ட போகிறோம், அவ்வளோ ஃபண்டு கொடுத்து நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு ஆள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா நம்மளோட நம்ம மினிஸ்டர் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனாக்கு பாசிட்டிவாக இருந்தார். அவர் வந்துட்டு இடையில நெகட்டிவ் ஆகிட்டார், இனிமேல் வீட்டுக்கு திரும்பிடலான்னு சொல்லிட்டு பல நியூஸ் வந்துட்டுருந்துச்சு. அது எல்லாமே ரூமர்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் மறுத்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு இன்னும் புது டெஸ்ட் எடுக்கல. இப்போதைக்கு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. அவருக்கு இன்னும் நெகட்டிவ்னு வரவே இல்லை, அவர் பாசிட்டிவாக தான் இருக்காரு. அவர் கூடிசுக்கு குணமடைந்து வரதுக்கு நாங்கள் எல்லாம் வேண்டிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செக்யூரிட்டி மினிஸ்டர் வந்துட்டு ராஜ்நாத் சிங் வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்துட்டு சைனாக்கும் இந்தியாவுக்குள்ள பாதிப்பு பிரச்சனைகள் இருக்கனால நாங்கள் வந்துட்டு இனிமே இந்தியாவோட செக்யூரிட்டி பொருட்கள், அதாவது கன் அந்த மாதிரி இந்தியாவுக்கு எந்தெந்த செக்யூரிட்டியில் எந்தெந்த பொருட்கள் வேணுமோ அது எல்லாமே மேக் இன் இந்தியாவை மாற்ற போகிறோம். எல்லா பொருட்களையும் இனிமேல் இந்தியாவில் தான் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்தியாவோட பொருட்கள் நல்லா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக செக்யூரிட்டின்னு மட்டுமே இந்தியா வந்துட்டு ஒரு நல்ல தரமான பொருள் தான் இறக்குவாங்க. அதனால நாங்கள் இனிமேல் வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் வாங்க மாட்டோம், இனிமேல் இந்தியாவே செய்யும். அதனால இந்தியாவுக்கு நம்ம நிறைய பொருட்கள் வந்துட்டு இனிமேல் இந்தியா செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு பல விதத்தில் அவங்களுக்கு செக் வச்சுட்டே இருக்காங்க டிக்டாக்கு ட்ரம்ப்பு. அதனால டிக்டாக் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு ட்ரம்ப்போட ஆட்சி மேலே நாங்கள் வந்துட்டு கேஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு டிக்டாக் வந்துட்டு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கை வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வாங்குறதாட்ட ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு ஆளாட்டு ட்விட்டருமே நாங்கள் டிக்டாக்கை வாங்குறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நேற்றுக்கு ஃபுல்லுமே டிக்டாக் கூட ட்விட்டர் வந்துட்டு ஒரே டாக்கில் தான் இருந்திருக்காங்க, ஃபுல்லும் ஃபோனில் வச்சுருக்காங்க இந்த விற்பனையை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியல, கேரளாவில் ஒரு வர்த்தமான செய்தி, கேரளாவில் வந்துட்டு கேரளாவில் மூணார்னு உள்ள இடத்துல வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் நிறைய பேர் இறந்தாங்க. இது வரைக்கும் அங்கே 26 பேர் இறந்துருக்காங்க, 44 பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் பல டாக்டர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு ஐஎம்ஏ சொல்லியிருக்கேன், அதாவது இந்தியன்
அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 200 டாக்டருக்கு மேலே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்தியா முழுசுமே. என்னடா டாக்டர்ஸ் வந்துட்டு 200 தானே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 200க்கு மேலே பாதிப்பு இருக்குது, இதென்ன அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கிடையாது. நம்மளை குணப்படுத்துறது ஒரு டாக்டர் தான், அதனால டாக்டரை வந்துட்டு பார்த்துக்க வேண்டியது வந்துட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட்டோட ஒரு கடமை. அதனால் இப்படி ஒரு 200 டாக்டர் பாதிக்கப்படவே விட்டுருக்கக்கூடாது, இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பிரைம் மினிஸ்டரோட கண் வந்துட்டு இனிமேல் இந்த பக்கம் வரணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்திருக்காங்க ஐஎம்ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆந்திராவில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா, ஹோட்டல் ஃபுல்லுமே கொரோனா பேஷண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கொரோனா பேஷண்ட்ஸ் வச்சுருந்த அந்த ஹோட்டல் வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒரு தீ விபத்து வந்திருக்கு. தீ விபத்து வந்ததில் பரிதாபம் மாட்டு 10 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. 10 பேர் இறந்துருக்காங்க, ஏன்னா பல பேர் சிகிச்சையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நியூசிலாண்டில் 100 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லியிருந்தாங்க நியூசிலாண்டில் இப்போ கொரோனா கேஸஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 100 நாளைக்கு கழித்து கொரோனா நியூசிலாண்ட் கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு பெருமையாக ஒன்று சொல்ல போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நியூசிலாண்டில் 100 நாளைக்கு கழிச்சும் ஒரு கேஸ் கூட நாங்கள் இது வரைக்கும் கண்டறியலை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூசிலாண்டில் இப்போதைக்கு ஒரு கேஸ் கூட இல்லை, நாங்கள் அவ்வளோ நீட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லா மக்களையும் குணப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட் வந்துட்டு ஒரு பெருமையாக ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்காக ஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே அடி வாங்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ரொம்ப பல இடத்துல பல விதமாட்டு அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால ஃபார்மர்ஸ்க்காக 1 லட்சம் கோடி ரூபா ஃபண்டு கொடுக்கதாட்டு இருக்கும், 1 லட்சம் கோடி ரூபா ஃபண்டு கடன் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லோனாக நாங்கள் கொடுக்கறதுக்கு இந்தியா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு மோடி வந்துட்டு இன்றைக்கி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கூகுள் பிக்சல்ஸ், அதாவது அந்த ஃபோன் மேலே வந்துட்டு பல பேருக்கு ரொம்ப கிரேஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் பிக்சல் 4, அதுக்கப்புறம் பிக்சல் 4னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நல்லா இருக்கும், நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. அது என்னாச்சுன்னு தெரில, அது வந்துட்டு 9 மாதம் தான் அது ரிலீஸ் ஆகி, அது வந்துட்டு ரிலீஸ் ஆனால் 9 மாதம் கழிச்சு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ வந்துட்டு அந்த ஃபோனை உற்பத்தி பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இன்னும் அடுத்த மாடல் போகிறனால இந்த மாடல் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோன்னு நிறுத்திருக்கோம். அதனால பல பேருக்கு சந்தேகமாக இருக்கும், உற்பத்தி பண்ணுற நிறுத்திட்டாங்கன்னா அப்போ சர்வீஸ்க்கு நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க. அது வந்து சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூகுள் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச நாளில் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து கோயிலெலாம் திறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த கோயில்கள் திறக்க, அதாவது இந்த டெம்பிள் சர்ச்சஸ், இந்த சின்ன சின்ன டெம்பிள் சர்ச்சஸ் திறக்கிறனால கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சது 10,000 கோடி ரூபாவது காணிக்கை வரும். அதாவது காணிக்கை நம்ம போடுவோம்ல, அதை எடுத்து சேர்த்து 10,000 கோடியாவது வரும். அதனால இனிமேல் தமிழ்நாட்டுக்கு நல்லா உதவும் அப்படி சொல்லிட்டும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லாக்டவுனில் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பல ஸ்டேட்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருந்தாங்க. இந்த பல ஸ்டேட்ஸ் டவுன் ஆனதுலேயும் எந்த ஸ்டேட் வந்துட்டு இந்த லாக்டவுனை நல்ல உபயோகமாக யூஸ் பண்ணி நல்ல பெரிய ஸ்டேட்டாக மாறினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான். நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டுனா ஒரு ரெக்டாங்கிள் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இல்லாட்டினாலும் தமிழ்நாட்டில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.